தமிழ் சினிமா நடிகர்களில் பல நடிகர்கள் நடிப்பு மட்டும் இல்லைங்க, பாட்டு எழுதுறது பாட்டு பாடுறதுன்னு ஏகப்பட்ட திறமைகளை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட நடிகர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனுஷ் நடிக்கவே விருப்பம் இல்லாமல் அப்பாவோட கட்டாயத்தால் நடிகரானவர் தான் தனுஷ். அவர் நடிகர் மட்டும் இல்லை, பாடலாசிரியரும் கூட. ஐஸ்வர்யா இயக்கத்தில் ரிலீஸ் ஆன 3 படத்தில் வந்த உலகம் ஃபுல்லாக பிரபலமான வைதிஸ் கொலவெரிடி பாடலை எழுதினவர் தனுஷ் தான். அதுபோக கடல் ராசானான், அம்மா அம்மா உள்ளிட்ட ஹிட் பாடல்களை எழுதியிருக்காரு. மேலும் தனுஷ் பாட்டு பாடுறதுலேயும் கில்லாடி. சிவகார்த்திகேயன் சின்ன திரையில் இருந்து பெரிய திரைக்கு வந்து முன்னணி நடிகர் என்ற அந்தஸ்தை பெற்ற சிவகார்த்திகேயனும் நல்லாவே பாடல்களை எழுதுவார். கல்யாண வயசு தான் வந்துடுச்சுடின்ற பாடலை எழுதினது சிவகார்த்திகேயன் தான். இவ்வளவு ஏன் சமீபத்தில் ரிலீஸ் ஆன பீஸ்ட் படத்தில் இருந்து அந்த அரபிக் குத்து பாடலை எழுதினதும் சிவா தான். எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்திலையும் சும்மா சுருன்னு அப்படின்ற ஒரு பாடலை எழுதியிருக்காரு. மேலும் பல பாடல்களை பாடியும் இருக்காரு. சிம்பு தன் வசம் பல திறமைகளை வச்சிருக்க மனுஷன்தான் சிம்பு. நடிப்பு, இயக்கம், பாடல் எழுதுறது, பாடுறது, இசையமைக்கிறதுன்னு எதுவாக இருந்தாலுமே அசத்துவார். வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன மாநாடு படம் மூலமாக மறுபடியும் தன்னோட கேரியரோட உச்சத்துக்கே போயிட்டார் சிம்பு. கமல்ஹாசன் புதிய விஷயங்களை கற்றுக்கிறத ஒருபோதும் நிறுத்தாதவர் தான் உலக நாயகன் கமல்ஹாசன். கமல் எப்படி நடிப்பாருன்றத நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லை, உங்களுக்கே தெரியும். ஏகப்பட்ட பாடல்களை கமல் எழுதியிருக்காரு. அவர் 20-க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்காரு. அதில் பல பாடல்கள் ஹிட்டு தான். பாடல் எழுதுவதை தவிர பாடுறதுலேயும் கமல் வல்லவர் தான்.